வணக்கம். டாக்டர் தமிழரசன், நுரையீரல் சிறப்பு நிபுணர், அப்போலோ மருத்துவமனை, திருச்சிராப்பள்ளி. இந்த டாக் ஹெல்த் டாக் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு சிஓபிடி டே நவம்பர் 16 வருட வருடம் நம்ம வேர்ல்டு சிஓபிடி டேயாக செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த நாளில் மக்களுக்கு சிஓபிடினா என்ன, அதை எப்படி சரி செஞ்சுக்கலாம், என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் அவைலபிளாக இருக்குது, இதை கம்ப்ளீட்டாக சரி பண்ண முடியுமா, க்யூர் பண்ண முடியுமா, இல்லை நோயோடு தான் வாழணுமா அப்படின்ற அவேர்னஸை மக்களுக்கு கன்வேப்படுத்துறதுக்காக செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நாள். சிஓபிடி அப்படின்னா என்னென்னா, க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ், அதாவது நுரையீரல் சுவாச குழாய் சுருக்கம். இது எதனால் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மெயின் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மோக்கிங். இதுக்கு நிறையா ரீசன் இருக்குது, அதில் ஸ்மோக்கிங், ஸ்மோக்கர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மோக்கிங்கும் சிஓபிடியும் வேறு இல்லை அப்படின்னே நிறையா டாக்டர்ஸ் சொல்லுவாங்க. ஸ்மோக் பண்ணால் சிஓபிடி ஈஸியாக வந்துடும் அப்படின்னு. ஒரு நாளைக்கு 7-10 சிகரெட் ஒரு 7-10 வருஷத்துக்கு தொடர்ச்சியாக எடுத்துட்டாலே இது வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 20 வருஷத்துக்கு 7 சிகரெட் பர் டே எடுத்துட்டாங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் இது 40, 50, 60 வயதில் ஒரு 80% பீப்புளுக்கு, ஒரு 100 பேர் ஸ்மோக் பண்ணுறாங்கன்னா 70-லேருந்து ஒரு 80 பேருக்கு சிஓபிடி இருக்கலாம் அப்படின்றது டேட்டா சொல்லிகிட்டு இருக்கு. அப்போ இந்த சிஓபிடியில் 2 வகை இருக்குது, ஒன்று எம்ஃபைசிமா, இன்னொன்று க்ரானிக் ப்ராங்கைட்டிஸ். இது ரெண்டுமே தொந்தரவுகள் வேறு மாதிரி தெரிவிக்கும். எம்ஃபைசிமா அப்படின்றது ப்ராங்கைட்டிஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டேஞ்சர் கம்மி, ஆனால் ரெண்டுமே டேஞ்சரஸ் டிசீஸ் தான். எம்ஃபைசிமாவில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக மூச்சு ப்ராப்ளம் இருக்கும். ஃபஸ்ட்டு படியேறுனா நல்லா நார்மலாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க படியேறினா மூச்சு வாங்க ஆரம்பிக்கும், 2 ஃப்ளோர் ஏறினா மூச்சு வாங்கும், அப்புறம் 1 ஃப்ளோர் வாங்கினா மூச்சு வாங்கும், அப்புறம் ஒரு 200-300 மீட்டர் நடந்தால் மூச்சு வாங்கும், அப்புறம் 100 மீட்டர் நடந்தால் மூச்சு வாங்கும், அப்புறம் வீட்டிலேருந்து பாத்ரூம் போனால் மூச்சு வாங்கும், அப்புறம் உட்கார்ந்த இடத்துலேருந்து எந்திரிச்சு ஏதாவது ஒரு வேலை செய்யணும் அப்படின்னாலே மூச்சு வாங்கும். இதை தான் கிராஜுவலி ப்ரொக்ரெசிவ் பிரத்லெஸ்னஸ் அப்படிம்பாங்க. அதாவது ஒரு தொந்தரவு வருதுன்னு உங்களுக்கே தெரியாது, உங்கள் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அதுவும் சேர்ந்து அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒரு 6-7 மாதத்தில் மூச்சு வாங்கல், படியேறும்போது இருக்கக்கூடிய மூச்சு வாங்கல் வந்து உட்கார்ந்த இடத்துலேருந்து மூச்சு வாங்குற அளவுக்கு மாறுறது வந்து 6-7 மாதத்தில் நடக்காது, 10-15 வருஷம் ஆகும். ஸோ ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு ஒரு 40-50 இயர்ஸை கிராஸ் பண்ணும்போது தான் சிஓபிடி அப்படின்றதே நுரையீரலில் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும், தொந்தரவு தெரிகிறதுக்கு இன்னும் ரொம்ப நாளாகும். இந்த க்ரானிக் ப்ராங்கைட்டிஸ் அவங்களுக்கு என்ன மாதிரி தொந்தரவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக இருமல் சளி. காலையில் எந்திரிச்சாங்க, நைட்லலாம் படுத்தாங்க அப்படின்னா இருமிக்கிட்டே இருப்பாங்க, பகலைக்கு வேலை பார்க்கும்போது ஓரளவு சமாளிச்சிருவாங்க. மழைக்காலங்கள் குளிர்காலங்கள் வந்துட்டால் கட்டி கட்டியாக வெள்ளை கலரில் மியூகாய்டு எக்ஸ்பெக்ட்ரேஷன் அப்படிம்போம், சளி நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இருமல் சளி அதிகமாக இருக்கிறது வந்து க்ரானிக் ப்ராங்கைட்டிஸ், நடந்து போனால் வேலை செஞ்சால் ஏறினா இறங்கினா மூச்சு வாங்குறது எம்ஃபைசிமா. இது ரெண்டுத்துக்குமே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சில் வீசிங் அப்படிம்போம், அப்படின்னு கொயங் கொயங்னு ஒரு பூனைக்குட்டி கத்துற மாதிரி சத்தம் கேட்கும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது, ஸ்மோக்கிங் இருக்கா, ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒரு 40-50 இயர்ஸை கிராஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சிஓபிடி இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸ்மோக்கிங்கை தவிர வேறு எதுக்கெல்லாம் சிஓபிடி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் விறகடுப்பில் சமைக்கிறது, அதாவது விறக மண்ணெண்ணை ஊற்றி பற்ற வச்சு அதுலேருந்து வரக்கூடிய புகையை நீண்ட நாள் சுவாசிக்கிறவங்களுக்கு, லேடிஸ்க்கு இந்த மாதிரி வரலாம். அது எப்படின்னா ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் ஃபயர் பண்ணி சமைக்கிறாங்க அப்படின்னா கூட வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி, ஒரு சின்ன அடுப்படியில் க்ளோஸ்டு ஸ்பேஸில் பண்ணுறாங்கன்னா வரலாம், சாமி ரூமில் பூஜை பண்ணி பற்ற வச்சு புகை போட்டு ஊதுபத்திலேருந்து வரக்கூடிய அதுக்கு வரலாம், மஸ்கிட்டோ காயிலிங், நைட்டு தூங்கும்போது மஸ்கிட்டோவை புகை வைப்பாங்க கொசுவை கொள்றதுக்கு, அதை சுவாசிக்கும் போது இந்த ப்ராப்ளம் வரலாம். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்குபேஷனல் ஹசார்ட், அதாவது வேலை பார்க்குற இடத்துல ரெகுலராக நம்ம வேலைக்கு போகிறோம், அப்போ வேலை பார்க்குற இடத்துல இருக்கிற அந்த சுத்தமான ஏர் மாசுபட்டு போச்சு அப்படின்னா அதை சுவாசிக்கும் போதும் சிஓபிடி வரலாம். கல் உடைக்கிறவங்க, மண்ணில் வேலை பார்க்குறவங்க, சிமெண்டில் வேலை பார்க்குறவங்க, ஃபயர் ஒர்க் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிஓபிடி வரலாம். அப்போ சிஓபிடினா எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, உங்களுக்கு எப்போ வந்து சிம்டம்ஸ் வந்து லைட்டாக தெரியுது, ஒரு க்ரானிக் ஆஃப் அப்படிம்பாங்க. யூஸ்வலாக எல்லாருக்குமே இருமல் சளின்றது சீசனில் வரக்கூடிய விஷயந்தான், வரும், ஒரு 5-6 நாள் இருக்கும் சரியாக போயிடும். ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சுன்னா ஒரு 10-15 நாளைக்கு சரியாகாது, சரியானுச்சுன்னா மறுபடியும் வரும், அப்போது சரியாயிருச்சுன்னா அடுத்த வருஷம் கண்டிப்பாக வரும், ஒரு பேட்டர்ன் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். க்ரானிக் ஆஃப் அப்படிம்பாங்க, விட்டு விட்டு இன்டர்மீடியண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கும், சீசன் ஆனால் வந்துடும், தலை குளிச்சுட்டா வந்துடும், ஒரு தூசியில் போயிட்டாங்கன்னா வந்துடும், அந்த மாதிரி ஒரு இருமல் சளி விட்டு விட்டு இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக நடந்தால் மூச்சு வாங்கல் அதிகமாகிட்டு இருக்குது அப்படின்னா, இந்த சிம்டம்ஸை நீங்கள் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிங்கன்னா அவங்க கேட்குற கேள்விகள், இந்த மாதிரி நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, ஸ்மோக் பண்ணியிருக்கீங்களா, இதை வச்சு உங்களுக்கு சிஓபிடி இருக்கா இல்லையா அப்படின்றத ஓரளவு கணிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு 2 டெஸ்ட்டு தேவைப்படும், ஒன்று வந்து எக்ஸ்ரே. எக்ஸ்ரே வந்து எதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெஞ்சுக்கு எக்ஸ்ரே எடுத்து லங்ஸோட ஸ்ட்ரக்சர்,
இந்த சிஓபிடி, எம்ஃபைசிமா, பிராங்கைட்டிஸ்னால் லங்கோட ஸ்ட்ரக்சர் மாறுபட்டிருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பிஎஃப்டி, பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட், அதாவது ஒரு மிஷினில் உங்களை ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஊத சொல்லி உங்களோட லங் வால்யூம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. நீங்கள் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஊதும் போது அப்ராக்சிமே ஆவரேஜாக மினிமம் ஒரு 70-80% ஆகுது லங் வால்யூம் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு கீழே இருக்குது அப்படின்னாலே சிஓபிடி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம்.